எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன். அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. ولم يكن له كفوا احد اللهك நிகராக யாருமே கிடையாது. صلاتும் سلامும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நிலைமைகளை மாற்றக்கூடியவன் அல்லாஹ்தான். காலத்துக்கு காலம் வித்தியாசமான நிலைமைகளும் வித்தியாசமான சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய சக்தி அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் இருக்கிறது. இந்த வித்தியாசமான சூழலில் முஸ்லீம்களாகிய நாம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலம் வர இருக்கிறது. அந்த காலம்தான் உலகத்தில் 12 நிகழ்வுகள் நடந்தால் அந்த 13வது நிகழ்வாக முஸ்லீம்களின், மூமீன்களின் பெருநாள், சந்தோஷமான நாள் வந்துவிடும். அந்த 12 நிகழ்வையும் தான் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்தவர்களாக இந்த உலகத்தில் அமல் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுவை சந்திப்பதற்காக முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த 12 நிகழ்வுகளையும் தான் அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து தக்வீர் என்ற சூறாவிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். முதலாவது நிகழ்வு சகோதரர்களே, இதஷம்சு கூவிரத். முதலாவது நிகழ்வு, இந்த சூரியன் வெளிச்சம் இல்லாமல் போய்விடும். இந்த சூரியன் அப்படியே தலப்பா சுத்தப்படுவதை போன்று சுத்தப்பட்டால், இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகுதான் முஸ்லீம்களின் சந்தோஷமான காலம் பிறக்க ஆரம்பிக்கும். சகோதரர்களே, இது முதல் நிகழ்வு. சூரியன் ஒளி இல்லாமல் ஆகுவதென்பது அது சாதாரண நிகழ்வு அல்ல. உலகத்தில் நடக்கும், உலகத்தில் மாறி வரும் எந்த சூழ்நிலைக்கும் ஒரு முஸ்லீம் பயப்படவும் மாட்டான், அச்சப்படவும் மாட்டான். ஏனென்றால் இந்த சூரிய ஒளி இல்லாமல் போகும் நிகழ்வை ஒரு முஸ்லீம் எதிர்பார்த்து வாழ்கின்றார். இது ஒரு நாள் நடக்கத்தான் வேண்டும். முதலாவது, இந்த சூரியன் வெளிச்சம் இல்லாமல் போய்விடும். அப்படியே சூரியன் சுத்தப்பட்டு விட்டால் இது முதலாவது. இரண்டாவது, இதன் நுஜூமும் கதரத். அனைத்து நட்சத்திரங்களும் அப்படியே கீழே விழ ஆரம்பித்து விட்டார். ஒரு நட்சத்திரமும் வானத்திலே மீதமாக இருக்கார். எத்தனை லட்சம், எத்தனை கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அனைத்தும் உதிர ஆரம்பித்துவிடும், விழ ஆரம்பித்துவிடும். இது சகோதரர்களே பாரிய நிகழ்வு. இது மூன்றாவது நிகழ்வு, ஜிபாலு சுயிரத். உலகத்தில் இருக்கும் அனைத்து மலைகளும் அப்படியே தூசியை போன்று மாற்றப்பட்டால், ஒரு மலையும் உலகத்தில் மீதமாக இருக்காது.
முழு மலைகளும் சுயிரத் தூசியை போன்று மாற்றப்பட்டால், நாலாவது நிகழ்வு மனிதனிடம் பெருமதியாக பார்க்கப்படும் சொத்துக்கள் எல்லாம், என்னென்ன சொத்தை நாம் பெருமதியாக பார்க்கிறோமோ, கடை, வாகனம், மனைவி, மக்கள், பிள்ளைகள் அனைத்துமே கவனிப்பாரற்று அப்படியே விடப்பட்டால், அதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். அந்த காலத்தில் மிக பெருமதியான சொத்து வயிற்றில் குட்டியை சுமந்த ஒட்டகம். இதற்குத்தான் இஷார் என்று சொல்லுவது. வயிற்றில் குட்டியை சுமந்த ஒட்டகத்தை கூட கணக்கெடுக்காமல் விடப்படும். ஏனென்றால் அந்த நாளுடைய இந்த அகோரமான நிலைமை, சூரியன் ஒளி இல்லாமல் போய் நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழுந்து மலைகள் எல்லாம் தூசியாக மாற்றப்பட்டால், மனிதனுடைய சிந்தனையில் சொத்தோ செல்வமோ பெரிதாக தோன்றார். சகோதரர்களே, இது நாலாவது நிகழ்வு. ஐந்தாவது நிகழ்வாக அல்லாஹ் சொல்கிறார், وَإِذَا الْوُحُوشُ حُشِرَتْ மிருகங்கள் எல்லாம் எழுப்பாட்டப்படும். கொம்புள்ள மிருகம் கொம்பில்லாத மிருகத்துக்கு குத்தி இருந்தால் பழிக்கு பழி வாங்குவதற்காக மிருகங்கள் எல்லாம் எழுப்பப்படும். இதுவும் மிக அகோரமான ஒரு பார்வை. ஆறாவது நிகழ்வுதான் மிக அபாயமானது. وَإِذَا الْبِحَارُ سُجِّرَتْ وَإِذَا الْبِحَارُ سُجِّرَتْ முழு கடல்களும் பத்தாரம்பித்தார். தரையை விட கடல் கிட்டத்தட்ட 70% அதிகமான கடல் முழுதும் பத்தாரம்பித்தார். கடல் 10 மண்டு பேசிய ஒரே ஒரு வேதம் குர்ஆன். வேறு யாருக்கும் உலகத்தில் இன்னும் தெரியாது கடல் 10 மா. உலகத்தில் யாருக்குமே தெரிய, குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் وَإِذَا الْبِحَارُ سُجِّرَتْ وَإِذَا الْبِحَارُ فُجِّرَتْ அனைத்து கடல்களும் ஒன்று சேர்க்கப்பட்டு அவை பத்த ஆரம்பித்தார். இதற்கிடையில்தான் ஒரு முஸ்லீம் இவைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார். சூரியனும் ஒளியிலந்து விடும், நட்சத்திரங்களும் உதிர்ந்து விடும், மலைகளும் தூசியாக மாறிவிடும். சகோதரர்களே, உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, இது நடப்பது இரவையில் அல்ல, மக்கள் எல்லாம் மார்க்கெட்ல இருக்கும் பொழுதும் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இது நடக்கும். பகல் நேரம் தானே சூரியன் ஒளி இழந்து விடும். இந்த 6 நிகழ்வும் மனிதர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நடக்கும். இந்த 6 நடந்தால் சகோதரர்களே, அன்றோடு உலகத்திற்கு முற்றுப்புள்ளி. உலகத்துடைய நிர்வாகம் அப்படியே இல்லாமல் போய்விடும். இந்த 6 நடந்ததற்கு பிறகு 7வது நிகழ்வு என்ன தெரியுமா? وَإِذَا النُّفُوسُ زُوِّجَتْ وَإِذَا النُّفُوسُ زُوِّجَتْ உடம்பும் உயிர்களும் ஒன்றாக சேர ஆரம்பிக்கும். அப்படி என்றால் இப்பொழுது யாரெல்லாம் மௌத்தாகிவிட்டார்களோ அனைவர்களுடைய உடம்பும் மண்ணுக்குள் இருக்கிறது, அவர்களுடைய உயிர்கள் எல்லாம் ஒன்று இல்லியீன் அல்லது சிஜீன் என்ற அல்லாஹ்வுடைய இடத்தில் இருக்கிறது. இந்த 6 நடந்தால் 7வது நிகழ்வு, உலகத்தில் இருந்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடம்புகளுக்கும் உயிரை கொடுத்து விடுவார்
இவ்வாறு இணைக்கப்பட்டால் எட்டாவது நிகழ்வாக وَإِذَا الْمَوْءُودَةُ سُئِلَتْ بِأَيِّ ذَنْبٍ قُتِلَتْ உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் பிள்ளைகள் எல்லாம் வெளிப்பாட்டப்படும். உயிரோடு புதைத்த ஒரு தாய் தனது பிள்ளையை கொன்றிருந்தால் அந்த பிள்ளை தாயுடைய மார்பை கடித்த நிலையில் எழுப்பாட்டப்படும். எல்லா பிள்ளைகளும் எழுப்பாட்டப்படும். அந்த பிள்ளைகளிடம் கேட்கப்படுமாம், மகளே என்ன குற்றத்துக்காக நீ கொலை செய்யப்பட்டாய், ஒன்பதாவது நிகழ்வாக எல்லோருடைய ஏடுகளும் விரிக்கப்பட்டால், 70 வருடம், 80 வருடம், 90 வருடம் உலகத்தில் வாழ்ந்தோமே, இந்த வாழ்க்கையின் ஏடுகள் எல்லாம் முன்னால் விரிக்கப்படும். இப்பொழுதுதான் 10வது நிகழ்வாக وَإِذَا السَّمَاءُ كُشِتَتْ வானம் அப்படியே கலத்தப்பட்டால், ஆட்டுடைய தோலை உரிப்பதைப் போல வானம் அதோடு கலட்டப்பட்டு விடும். 11வது நிகழ்வுதான் உடனே அல்லாஹ் وَإِذَا الْجَحِيمُ سُعِّرَتْ நரகத்தை மூட்டும்படி உத்தரவிடப்படும். நரகம் மூட்டப்படும், நரகம் எரிப்பதற்காக மூட்டப்படும். 12வது நிகழ்வாக وَإِذَا الْجَنَّةُ أُزْلِفَتْ சுவர்க்கம் அலங்கரிக்கப்படும். இந்த 12ம் நடந்ததோடுதானாம், عَلِمَتْ نَفْسٌ مَّا أَحْضَرَتْ ஒவ்வொரு ஆத்மாவும் எதை முற்படுத்தினோம், என்ன அமல் செய்தோம், அதனுடைய பெருமதியை அறிந்து கொள்ளும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, உலகம் ஒரு சோதனை. உலகத்துடைய மாய கண்ணால் அந்த கண்ணாடியை போட்டு எதையும் பார்த்துவிடக்கூடாது. இந்த 12 நிகழ்வுகளும் நடந்ததோடு அல்லாஹ் சொல்கிறார் அலிமத் அலிமத், அப்பதான் அறிந்து கொள்ளும். ஜும்மா தொழுத பெருமதி, பள்ளி கட்டின பெருமதி, மார்க்கத்தோடு வாழ்ந்த பெருமதி, குர்ஆனை ஓதிய பெருமதி, குர்ஆனை படித்ததனுடைய பெருமதி, இஸ்லாத்தை பின்பற்றியதனுடைய பெருமதி எல்லாம் விளங்குவதற்கு இந்த 12 நிகழ்வுகளும் நடக்க வேண்டும். சகோதரர்கள், இப்ப அல்லாஹ் சத்தியம் செய்கிறார், ஃபலா உக்ஸிமு பில் ஹுன்னஸ் الجوار الكنس والليل إذا عسعس والصبح إذا تنفس إنه لقول رسول كريم. الله சத்தியம் செய்கிறார், மனிதர்களே, இந்த நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, நட்சத்திரம் இருக்கிறதே, சில நட்சத்திரம் மறைந்திருக்கிறது, பகலுடைய சூரிய வெளிச்சத்துக்கும் விளங்க, இந்த நட்சத்திரங்கள் மீது சத்தியமாக, மறைந்திருக்கக்கூடிய ஓடக்கூடிய நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, முன்னோக்கும் இரவின் மீது சத்தியமாக, மூச்சுவிடும் அதிகாலை மீது சத்தியமாக. ஏன் சத்தியம் செய்தார்?
إِنَّهُ لَقَوْلُ رَسُولٍ كَرِيمٍ இந்த குர்ஆன் இருக்கிறதே சாதாரணமானதல்ல சங்கையான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து கொடுத்த குர்ஆன் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரிடமிருந்து கொண்டு வந்தார் அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்தார் அல்லாஹ் கரீம் அல்லாஹ் சொல்கிறார் ما غرك بربك الكريم நான் கரீம் நான் சங்கையானவர் அந்த குர்ஆனை யாரிடம் கொடுத்தார் ரசூலின் கரீம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கரீம் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த குர்ஆனை கொண்டு வந்து யாரிடம் கொடுத்தார் மிக சங்கையான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஏதான் தெளிவுபடுத்துகிறார் சிலர் சிந்திப்பதுண்டு இந்த காலத்தில் குர்ஆன் எல்லாம் சரி வராது இந்த காலத்தில் அரசியல் தான் சரி இந்த காலத்தில் அரசியல் விஞ்ஞானிகள் தான் சரி எந்த காலத்திலும் அரசியல் விஞ்ஞானிகளால் எதுவும் நடந்தது கிடையாது முஸ்லீம்களே இந்த ஒரே ஒரு சூராவை பிரட்டி பாருங்கள் இந்த சூரத்து தக்வீரை பிரட்டி பாருங்கள் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான் கடைசியிலே முஸ்லீம்களே உங்களோட மூளை எங்க போய்விட்டது அல்லாஹ் கேட்கின்ற மூளையாலும் அரசியலாலும் சிந்திக்கும் நாஸ்திகர்களை பார்த்து அல்லாஹ் பேசிய சூரா இது குர்ஆனால் என்ன செய்யலாம் குர்ஆனுடையவர்களால் என்ன செய்யலாம் அனைத்தையும் செய்யலாம் சகோதரர்களே அனைத்தையும் செய்யலாம் அதற்குத்தான் அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறார் இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் ذي قوة عند ذي العرش مكين இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்ட ஜிப்ரீல் இருக்கிறாரே அலைஹிஸ்ஸலாம் மிக பலமானவர் சாதாரணமானவர் அல்ல ذي قوة மிக பலமானவர் அல்லாஹ் இந்த குர்ஆனை சாதாரணமான ஒரு மலக்கிடம் கொடுக்கவில்லை மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் கொடுத்தார் எவ்வளவு பலமானவர் உங்களுக்கு தெரியும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அல்லாஹ் அழிக்கும்படி அனுப்பினார் சத்தூம் என்ற நகரத்திலே ஜோர்டான்லே ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தனது இறக்கையின் ஒரு ஓரத்தால் அந்த ஊரை தூக்கினார்கள் எதுவரை தூக்கினார்கள் வானத்துடைய முகடு வரை தூக்கினார் அந்த ஊரில் நாய் குறைத்த சத்தத்தையும் சேவல் கூவிய சத்தங்களையும் மலக்குகள் கேட்டார் அந்த உயரத்துக்கு தூக்கி அந்த ஊரை மத்த பக்கம் திரட்டினார் சாதாரணமானவரல் குர்ஆனுடைய பலத்தை விளங்கவர் அரசுடைய ரஹ்மானிடம் அவர் பலமானவர் மூன்றாவது மகீன் சங்கையானவர் முதா முழு மலக்குகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றை சொன்னால் வழிபட்டு விடுவார்கள் மலக்குகளின் தலைவரிடம் இந்த குர்ஆனை கொடுத்து அல்லாஹ் நபிமார்களின் தலைவராகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கொடுக்கும்படி சொன்னான் ஏன் தெரியுமா சகோதரர்களே இந்த உலக அந்த 12 நிகழ்வு நடக்கும் வரை இந்த உலகத்தை பிரட்டலாம் குர்ஆனால் மாத்திரம் உலகத்தை ஆட்சி செய்யலாம் குர்ஆனால் மாத்திரம்தான் நம்பியவர்களுக்கு தான் இது நம்பாதவனுக்கு எதுவுமே ஏறாது ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் முடிக்கவில்லை சொல்கிறார் முதாஇன் ஸம்ம அமீன் நம்பிக்கையாளர் சாதாரணமானவர் அல்ல 5 தன்மைகளை சொன்னான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சொல்லிட்டு
இந்த குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தாங்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரிடம்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம். அல்லாஹ் சொல்கிறார், وما صاحبكم بمجنون. உங்கட நபி, உங்கட தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியக்காரன் அல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி وما صاحبكم بمجنون. அவர் மஜ்னூன் அல்ல. அவர் எந்த உயர்ந்தவர் என்றால் وَلَقَدْ رَآهُ بِالْأُفُقِ الْمُبِينِ. அடிவானத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அவர் கண்ணால் கண்டார். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா பதிவு செய்யக்கூடிய ஒரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் சொன்னார்கள், உங்களை நான் நேரடியாக பார்க்கவும். கேட்டார்கள், மினாவுடைய மைதானத்தில் பார்க்க முடியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முடிய போதார், முஸ்தலிஃபாவிலே போதார், அரஃபாவிலே பார்க்கலாம், வாருங்கள். அரஃபா மைதானத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நின்றார்கள். தலை வானத்திலே கால் பூமியிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயங்கி விழுந்து விட்டார். எழுப்பாட்டினார்கள், எழுப்பி சொன்னார்கள், என்னை விட மிக உயர்ந்த படைப்புதான், பர்மனான படைப்புதான் ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். இவருக்கு அல்லாஹுடைய பயம் வந்தால் அவர் சிட்டுக்குருவியை போன்று மாறிவிடுவார். சகோதரர்களே, இவ்வளவு உயர்ந்தவர்களிடம் வந்த தூய்மையான ஊற்றுதான் இந்த குர்ஆன். இது லப்பையும் அசரத்தும் மக்தபும் சின்ன பிள்ளைகளும் ஓதுகிறார்கள், இதனால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினைத்ததுதான் எங்களுடைய பலவீனம். அல்லாஹ் சொல்கிறார், வமா ஸாஹிபுகும் பிமஜ்னூன் وَلَقَدْ رَآهُ بِالْأُفُقِ الْمُبِينِ وَمَا هُوَ عَلَى الْغَيْبِ بِضَنِينٍ وَمَا هُوَ بِقَوْلِ الشَّيْطَانِ الرَّجِيمِ. இந்த குர்ஆன் ஷைத்தான் பேச்சில்லை, ஷைத்தான் பேச்சல்ல. உலகத்தை இன்று ஆளக்கூடிய யூதர்கள் உலகத்தை ஆள்வது எதனால்? ஷைத்தானுடைய சூனியத்தால். ஷைத்தானுடைய சூனியத்தால் தான் யூதர்கள் உலகத்தை ஆளுகிறார்கள். உலகத்தையும் ஆகரத்தையும் ஆளலாம் குர்ஆனால். சகோதரர்களே, இவை எல்லாத்தையும் பேசிட்டு அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி இந்த சூறாவை தவிர குர்ஆனில் எந்த சூறாவிலும் கிடையாது. என்ன கேட்கிறான்? முஸ்லீம்களே, இந்த குர்ஆனை விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? உங்களோட மூளைகள் எங்க போயிட்டு? இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். இந்த குர்ஆன் ஸ்ரீலங்காவுக்கோ கொழும்புக்கு மாத்திரமோ உபதேசம் அல்ல, இது முழு அகிலத்துக்கும் உபதேசம். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழும் வரை இந்த குர்ஆனுடையவர்களால் தான் இந்த உலகத்தை கொண்டு சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ரெண்டு பேர், மிக முக்கிய ரெண்டு பேர், ஒன்று அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு மக்காவில் இருக்கும் பொழுதே வீட்டு முற்றத்திலே ஒரு பள்ளி கட்டி வைத்திருந்தார்கள். சத்தமிட்டு ஓதுவார்கள். எப்படி ஓதுவார்கள் என்றால், இமாம் புகார் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், பக்கா அழுது அழுது குர்ஆனை ஓதுவார்களா? முழு முஷ்ரிக்குகளும் பயப்படுவார்கள், என்ன அபூபக்கர் ஓதுகிறார்? சகோதரர்களே, அபூபக்கர் ரழியல்லாஹுடைய சக்கராத்திலே, அபூபக்கர் ரழியல்லாஹுடைய சக்கராத்திலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார். ஏன் உமரை அழைத்தார் தெரியுமா? உமர் ரழியல்லாஹுடைய தோற்றத்தை பத்தி பாருங்கள். உமருடைய தலை மொட்டை,
உமருடைய தாடி ரெண்டு பக்கமும் இல்லை, தாடி நீண்ட தாடி, உமர் ரலியல்லாஹுடைய தாடி, மிக கம்பீரமான உடம்பு. ஆனால் உமர் ரலியல்லாஹுடைய கன்னத்திலே ரெண்டு கோடு இருந்தது. எப்பொழுதெல்லாம் குர்ஆனை கையில் எடுப்பாரோ கண்ணீர் வடியத் தொடங்கும். கண்ணீர் வடித்து வடித்து அழுவார். உமர் ரலியல்லாஹுன் அவர்களை அழைத்து சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு சக்கராத்திலே, உமரே, இதற்கு பிறகு இந்த உலகத்தை ஆள்வதற்கு நீதான் தகுதியானவர். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஹலீஃபா இல்லை, என்னால் முடியாது. கேட்டார்கள், உமரே, ஜாஹிலியத்தில் அஜப்பாரும் ஃபில் ஜாஹிலியத்தி அஹவ்வாரும் ஃபில் இஸ்லாம், ஜாஹிலியத்திலே தைரியசாலியாக இருந்த நீ இஸ்லாத்திலே கோழையாக மாறிவிட்டாயா? இந்த வார்த்தையோடு கையிலே கொடுத்தார்கள். சகோதரர்களே, இன்று அரசியல் பேசும் ஒவ்வொருவருக்கும் படித்துக் கொடுங்கள் அந்த உமர் ரலியல்லாஹுடைய அரசியலை பற்றி, குர்ஆனிய அரசியல். சகோதரர்களே, சுபஹுடைய தொழுகை தொழுவிப்பார், சுபஹுடைய தொழுகை தொழுவிப்பார், சூரா யூசுப், சூரா தாஹா ஓதுவார், பின் சஃப்புக்கு அழுகை சத்தம் கேட்கும். அழுது அழுது சில நேரம் சூரா யூசுப்புடைய என்னுடைய கவலையை சஞ்சலத்தை உன்னிடமே முறையிடுகிறேன் என்ற ஆயத்து வரும், தேம்பி தேம்பி அழுவார். இவர் செய்த ஆட்சியை போன்று, அரசியலை போன்று இதற்கு பிறகு உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. இவர் குர்ஆனுடையவர். இன்று கேட்கிறார்கள், குர்ஆன் தெரிஞ்சா போதுமா பார்லிமெண்ட் போறதுக்கு? குர்ஆன் தெரிஞ்சால் போதும், குர்ஆனுடையவர்கள் தேவை, அவர்கள்தான் சமூக நலவாதிகள். சகோதரர்களே, வித்தியாசமாக சிந்தியுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை எடுத்ததிலிருந்து 10 வருடம் அரசியல் செய்தார், கிலாபத் செய்தார். உமருடைய வாழ்க்கையை பரத்துங்கள். உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மௌத்தின் பொழுது மக்காவும் மதீனாவும் தான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கையில் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடையவர்களை உருவாக்கினார். அதில் முக்கியமானவர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அதில் முக்கியமானவர் சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அதில் முக்கியமானவர் அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, அதில் முக்கியமானவர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இரவெல்லாம் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள். சகோதரர்களே, இவர்களை தான் அந்த காலத்தின் நீதிபதிகளாக, அந்த காலத்தின் அரசியல் ஞானிகளாக மாற்றினார் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்திலே உமர் ரலியல்லாஹுடைய வலது பக்கம் இடது பக்கம் கண்டங்கள் இருந்தது. ஓலை குடிசையில் ஓட்ட போட்ட ஜுப்பாவோடு மதீனாவுக்கில் இருந்து கொண்டு மதாயினுடைய ஃபாரிஸுடைய ஆட்சியை பிடிப்பதென்றால் சாதாரணமான விடயமல்ல. சகோதரர்கள், வரலாற்றை கொஞ்சம் முஸ்லீம்கள் படிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆவினை ஈடுபடுவார். துஆவுடையவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஸ்ரீலங்காவை யாராவது ஆளட்டும், ஆனால் அவர்களின் சாவி எங்களுடைய கையில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தை யாராவது ஆளட்டும், ஆண்டவர்கள் எல்லாம் எங்களுக்கு நன்மையும் செய்தார்கள், துரோகமும் செய்தார்கள். அனைவர்களுடைய மூக்க நாம் கயிறு எங்களுடைய கையில் இருக்கிறது, எங்களுடைய குர்ஆனுக்குள் இருக்கிறது, எங்களுடைய துஆவுக்குள் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலித் பின் வலீதை ரலியல்லாஹு அன்ஹு ஃபாரிஸில் இருந்தார். ஃபாரிஸ் என்பது சாதாரணமாக கொழும்பு சென்ட்ரல போலயோ ஸ்ரீலங்கா சைஸோ அல்ல. ஃபாரிஸ் கிஸ்ராவுடைய ஆட்சி கடைசி முடிவு நஹாவந்திலே, அதனுடைய கேபிட்டல் சிட்டி தான் மதாஇன் கேபிட்டல் சிட்டி. சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதற்கு தேர்ந்தெடுத்த ஒரு ஆள் தான் ஹஸ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு ஏன் தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? குர்ஆனுடையவர். சஅத் இப்னு அபி வக்காஸ்
அரசியல் ஞானியோ அரசியல் விஞ்ஞானியோ அல்ல. சாது நபி வக்காஸ் காதிசியாவிலே நின்று கொண்டு சொன்னார், சஹாபாக்களே நாலு தக்பீர் தான் சொல்லுவேன், அந்த அல்லாஹு அக்பர் என்ற நாலு தக்பீரோடு இந்த இராக் எங்களது கைக்கு வர வேண்டும். வரலாற்றை படியுங்கள் சகோதரர், நம்முடைய பலம் என்னவென்று தெரியும். உயரமான இடத்திலே நின்று கொண்டு சாது பின் அபி வக்காஸ் முதல் தக்பீர் சொன்னார், அல்லாஹு அக்பர். இரண்டாம் தக்பீர், தக்பீர் சொல்லுவதற்கு நாள் எடுத்தது, ஒரேடியாக தக்பீர் சொல்லவில்லை. நாலாவது தக்பீரை மூணாவது நாள் தான் சொன்னார். நாலாவது தக்பீரை மூன்றாவது நாள் தான் சொன்னார். சகோதரர்களே, முழு ஹுர்முசான், முழு நஹாவன், முழு ஃபாரிஸ் சாது நபி வக்காசுடைய கை. காதிசியாவை வெற்றி கொண்டு விட்டு அதே முஸ்லீம்கள் மதாயினுக்குள் நுழைந்தார்கள். சாது நபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு கிஸ்ராவுடைய கிரீடம், 100,000 தீனார் பெறுமதியான கிரீடம், கிஸ்ராவுடைய கையில் இருந்த காப்பு அனைத்தையும் அனுப்பி வைத்தார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. உமர் ரழியல்லாஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு காட்டரபியை அழைத்தார்கள், சுராக்காபின் மாலிக் ரழியல்லாஹுவை அழைத்து அந்த காப்பையும் கிரீடத்தையும் தலையில் அணிவித்து கொஞ்சம் நட என்றார்கள். சொன்னார்கள், கிஸ்ராவுடைய கிரீடம் இந்த காட்டரபியுடைய தலையிலே இருக்கிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அப்படிப்பட்ட ஒரு ஞானி சகோதரர்களே, குர்ஆனுடையவர். நபி அவர்கள் சொன்னார்கள், உமரே, இரவு நான் சொர்க்கம் சென்றிருந்தேன், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை உமரே, என்னுடைய மாளிகையாக இருக்கும் என நினைத்து காலை வைத்தேன் உமரே. சொல்லப்பட்டது உமருடைய சொர்க்கம் என்று. நான் காலையை வெளியே எடுத்து விட்டேன். கீழிருந்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அதை பார்த்துட்டு வர இருந்தது, இவ்வளவு உயர்ந்தவரை உருவாக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இந்த காலத்தில் தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பலஸ்தீன் யர்மூக் வெற்றி கொள்ளப்பட்டது. பலஸ்தீனிலே எந்த நீதமானவர் கிறிஸ்தவர்களின் ஆலயத்துக்குள் கிறிஸ்தவ பாதிரி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சென்றார். உமரை பார்த்ததோடு சொன்னார், நீங்கள் இதற்குள் கொஞ்சம் தொழுங்கள். உமர் ரழியல்லாஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் தொழுதால் பின்னால் முஸ்லீம்கள் வந்து உங்களுடைய சேஜுக்குள் பள்ளியை கட்டி விடுவார்கள், அதனால் வெளியே வந்து தனது சால்வையை தலப்பாவை கீழே போட்டு தொழுதார். இந்த அளவு நீதமானவர் உமர் ரழியல்லாஹு. சகோதரர்களே, மிஸ்ர் வெற்றி கொள்ளப்பட்டது. மிஸ்ருக்கு இஸ்லாத்தை சொன்ன அரசர், பலஸ்தீனுக்கு இஸ்லாத்தை சொன்ன அரசர், ஈராக்குக்கு இஸ்லாத்தை சொன்ன அரசர் மிஸ்ரிலே எந்த அளவு நீதமாக நடந்தார், மிஸ்ருக்கு தலைவரை வைத்திருந்தார் அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு. அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹுவுடைய மகன் ஒரு தாழ்ந்த ஒரு அரபிக்கு அடித்து விட்டார். உடனே அவர் மதீனாவுக்கு வந்து உமர் ரழியல்லாஹுவிடம் முறையிட்டார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினார்கள், அம்ரு இப்னு ஆஸ், உடனே மகனை கூட்டிக் கொண்டு மதீனாவுக்கு வா. உடனே வந்தார்கள். உமர் ரழியல்லாஹு சாட்டையை அவனிடம் கொடுத்து சொன்னார்கள், அடி அம்ரு இப்னு ஆஸுடைய மகனுக்கு. அடித்தார். கேட்டார்கள், அம்ரு, ஏன் மக்களை எல்லாம் அடிமையாக ஆக்கினீர்கள்? அந்த அளவு நீதமான ஆட்சியை உலகத்தில் செய்த ஒரே ஒரு ஹலீஃபா குர்ஆனுடையவர் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு. மிஸ்ர் வேணுமா, பலஸ்தீன் வேணுமா, ஈராக் வேணுமா, லிபியா வேணுமா, ஜசாயிர் வேணுமா, தூனிஸ் வேணுமா, இன்று எத்தனை ஆட்சியாக பிரிந்திருக்கிறது, அனைத்தையும் ஆண்டு கடைசியாக ஹுர்முசான் என்ற அந்த காலத்தின் பெரும் தலைவன் கைது செய்யப்பட்டார். அபு முஸல் அஷாரி ஹுர்முசானை கையில் பிடித்துக் கொண்டு மதீனாவுக்கு கொண்டு வந்தார். ஹுர்முசானிடம் கேட்டார் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, ஹுர்முசான், இப்பொழுது எத்தனை நாடு உலகத்தில் மீதமாக இருக்கிறது? ஹுர்முசான் சொன்னார், மூணே மூன்று நாடு தான் இருக்கிறது. ஹலீஃபா
என்ன செய்வது? சொன்னார், கிஸ்ராவை வெற்றி கொள்ளுங்கள், முழு உலகமும் கலீஃபா உங்களுடைய கை. கிஸ்ராவை எப்படி வெற்றி கொள்ளுவது? குர்ஆனுடையவரை தான் தேர்ந்தெடுத்தார் சகோதரர்களே, அவர்தான் நுஃமான் பின் முக்ரின் ரதியல்லாஹு சாதாரணமானவர்கள் அல்ல. இன்னும் யோசிக்கிறோம், இந்த உலமாக்கள், இந்த மதரசா, இந்த ஹாபிஸ் என்ன செய்யலாம் இவரால், இவரால் என்ன செய்யலாம், நாம் குர்ஆன் ஓதி என்ன செய்யலாம்? முழு பலமும் அதற்குள் தான் இருக்கிறது சகோதரர்களே, மறைந்திருக்கிறது. நுஃமான் பின் முக்ரின் துவா கபூல் செய்யப்படும் ஒருவர். கிஸ்ராவுடைய கடைசி நாள் துவா கேட்டார். எப்படி துவா தெரியுமா? யா அல்லாஹ், கிஸ்ராவை வெற்றியாக்கித்தா, அதே நேரம் என்னையும் ஷஹீதாக்கிவிடும். ஏனென்றால் கிஸ்ராவை வெற்றி கொண்ட நுஃமான் என்ற பெருமை எனக்கு வந்துவிடக்கூடாது. குர்ஆனுடையவர்களின் பழக்கம் இது சகோதரர்களே. அசர் நேரம் கிஸ்ரா வெற்றி கொள்ளப்படுகிறது. ஒரு அம்பு வந்து நுஃமான் ரதியல்லாஹுடைய கழுத்திலே பாய்ந்தது, அந்த இடத்திலே ஷஹீதாகிவிட்டார். கிஸ்ராவுடைய முழு சொத்துகளும் உமர் ரதியல்லாஹுடைய மஜ்லிஸுக்கு வந்த பொழுது உமர் ரதியல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்காமல் கேட்டார்கள், நுஃமான் எங்கே? கேட்ட கேள்வி இதுதான், நுஃமான் எங்கே? சொன்னார்கள், அவர் ஷஹீதாகிவிட்டார். தேம்பி தேம்பி அழுதார். ஏனென்றால் இவரை போல உள்ளவர்கள் தான் உலகத்தில் தேவை. அவரிடம் இருந்த பலம் அதுதான், குர்ஆனிய பலம், குர்ஆனிய பலம். சகோதரர்களே, நுஃமான் பின் முக்ரின் ரதியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு இப்படி ஆட்சி செய்தது. ஹுர்முஸா பெரும்பெரும் கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க மதீனாவுக்கு வந்து கேட்டார்கள், எங்கே உமர்? தூங்கும் நேரம், கைலூலா தூங்கும் நேரம். சொன்னார்கள், உமர் மரத்துக்கு கீழ் தூங்குகிறாரே, அவர்தான் உமர். மரத்துக்கு கீழ் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். வீட்டுடைய தாப்பை இருக்கிறதே சுவரிலே, வீட்டுடைய தாப்பை கல் விழாமல் தோல் வைத்திருந்தார்கள். தோல் உடுப்பையும் தூங்கியதை ஹுர்முஸான் பார்த்து விட்டு சொன்னார், உமர் உங்களுடைய அந்த நீதம் உலகத்தில் அமைதி நிம்மதியாக தூங்குகிறீரே உமர். சகோதரர்களே, உலகத்துக்கு ஸ்ரீலங்காவுக்கு அல்ல, உலகத்துக்கு நீதி தேவையா? முஸ்லிம் அறிஞர்கள் அல்ல, கிறிஸ்தவ அறிஞர்களும் பேசியதும் எழுதியதும் அந்த உமரை போன்றவர்களை உருவாக்குங்கள், அந்த உமரை போன்றவர்களை உருவாக்குங்கள் ரதியல்லாஹு அன்ஹு. உலகத்தை சகோதரர்களே, உலகத்துடைய ஆட்சியை நிலை நிறுத்தினார், நீதத்தை கொண்டு வந்தார், முழு உலகமும் பேசியது. இந்த காலகட்டத்தில் தான் ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய துவா கபூல் செய்யப்படக்கூடிய ஒருவர் ஹிஜ்ரி 23 ஆண்டு ஹஜ்ஜிலே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்றும் திட்டமிட்டார்கள். அரஃபாவுடைய மலையில் கொல்லுவதற்கு திட்டமிட்டார்கள், கிடைக்கவில்லை. முஸ்தலிஃபாவில் கொல்லலாம் என்று திட்டமிட்டார்கள், கிடைக்கவில்லை. அரஃபாவுடைய மைதானத்திலே உமர் ரதியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு முன்னால் ஒரு கையை தூக்கினார், அல்லாஹும்ம ரிஸ்க்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், நான் சும்மா மௌத்தாக கூடாது, யா அல்லாஹ் நான் ஷஹீதாக வேண்டும், அதுவும் மதீனா முனவராவிலே ஷஹீதாக வேண்டும். ஹஜ்ஜை முடித்துவிட்டு வந்தார் உமர் ரதியல்லாஹு அன்ஹு. மதீனாவுக்கு வந்த உமர் சுபஹுடைய தொழுகையை தொழுவிக்கிறார். சகோதரர்களே, ஹிஜ்ரி துல்ஹஜ் மாதம் பிற 26 சுபஹுடைய தொழுகையை தொழுவிக்கும் பொழுதுதான் அபு லுலுஆ என்ற ஒரு நெருப்பு வணங்கி தனது வாளிலே நஞ்சை கலந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு சஃப்புக்கு முன்னான பொழுது உமர் ரதியல்லாஹுடைய நெஞ்சிலும் தொப்புளுக்கு பணியையும் நெஞ்சிலும் 3 குத்து குத்தினான். அதோடு உமர் ரதியல்லாஹு கீழே விழுந்தார்கள். 13 சஹாபாக்களை முன் சஃப்பில் இருந்தவர்களை அவன் குத்தினார். உடனே சஹாபாக்கள் அப்பொழுது இருந்த ஒரு உடுப்பால் அவனை போத்தி பிடித்தார்கள். அவன் உடனே தன்னை தற்கொலை செய்து கொண்டான்.
உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழும்ப முடியாது. அப்படியே கொண்டு போய் வைத்த பொழுது உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஹஸ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் தன்னுடைய மகனை அழைத்து சொன்னது, உடனே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவிடம் போ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்தில் என்னை அடக்கம் செய்ய முடியுமா என்று கேட்டுவா. அதே போன்று ஹஸரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அந்த இடத்தை நான் எனக்கு வைத்திருந்தேன், உமர் கேட்கிறதால் விட்டு தருகிறேன். சகோதரர்களே, கடைசி வரை மார்க்கத்துக்காக போராடி அல்லாஹ் அவருடைய துவாவை கபூல் செய்தார். எந்த அளவு நீதம் என்பதை திரும்ப எழுதுகிறார்கள். 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து கடைசி காலம் ரொட்டியும் கறியும் கூட அவர் ஒன்றாக சாப்பிடவில்லை. 2 கறி சாப்பிட மாட்டார். ஹிஜ்ரி 18 முஸ்லீம்களுக்கு ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தின் பொழுது வெள்ளையாக இருந்த உமர் மஞ்சளாக மாறிவிட்டார். அழுது அழுது அழுது, யா அல்லாஹ், நான் ஆட்சி செய்யும் காலத்திலா இந்த பஞ்சம். அவருடைய காலத்திலே அமவாஸ் என்ற கோலரா நோய் வந்தது. அமவாஸ் திமிஷ்கிலே முஆத் பின் ஜபல் மௌத்தானா, பெரும் சஹாபாக்கள் மௌத்தானார்கள். அல்லாஹ்விடம் அழுது அழுது அந்த நோயை இல்லாமல் ஆக்கினார். அப்படிப்பட்ட கலீஃபா சகோதரர்களே, நம்முடைய கலீஃபா, முஸ்லீம்களின் கலீஃபா, அவரை போன்ற ஒருவர் எக்காலத்திலும் வந்தது கிடையாது. அப்படிப்பட்ட அரசியல் ஞானி குர்ஆனுடையவர் சகோதரர்கள். கடைசியாக குத்தப்பட்டு 3 நாள் ஹயாத்தோடு வாழ்ந்தார்கள். எல்லோருமே யோசித்தார்கள், உமர் ரதியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகன் அப்துல்லாவை கலீஃபாவாக ஆக்குவாரோ, எந்த அளவு நீதமான ஆட்சி என்பதை கடைசியிலும் நிறுவினார்கள். சொன்னார்கள், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட உஸ்மான், அலி, ஜுபைர், தல்ஹா, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், அபு உபைதா, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹும், நீங்க சேர்ந்து ஒரு ஆளை முடிவெடுங்க, யார் கலீஃபா? கேட்டாங்க, மகன் அப்துல்லா, அவர் ஒரு நாளும் கலீஃபாவாக ஆக்க முடியாது. மஷூராவுக்கு வரலாம், அவர் வர முடியாது. உங்களோட மாமா ஜைது பின் அம்ர் பின் நுஃபைல், அவரும் வர முடியாது. எண்ணியமிக்க சகோதரர்களே, குர்ஆனுடையவர்கள் இவர்கள் தான். இது உமர் ரதியல்லாஹுடைய காலத்துக்கு மாத்திரமல்ல, கியாமத்து வரை சகோதரர்களே, நீதமான ஆட்சி தேவையா, நீதி தேவையா? குர்ஆனுடையவர்களை தேர்ந்தெடுங்கள் சகோதரர்களே. இந்த செய்தியை மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். யாரெல்லாம் ஆட்சிக்கு வரப்போகிறார்களோ, யாரெல்லாம் ஆட்சிக்கு போட்டி போட போகிறார்களோ, அவர்களுக்கும் இந்த செய்தியை கொடுங்கள். இந்த நாட்டை நீதமுள்ள நாடாக மாற்றும் சிந்தனை இருக்கிறதா? உமர் ரதியல்லாஹுடைய வாழ்க்கையை படியுங்கள். அண்மை காலமாக பாகிஸ்தானுடைய ஜனாதிபதி இம்ரான் கான் ஏன் மதீனாவை பத்தி பேசினார், ஏன் மதீனாவுடைய ஆட்சியை பத்தி பேசுகிறார், முஸ்லிம் தலைவர்கள் ஏன் ஒன்று சேர்க்கிறார்? வரலாற்றை படித்தவர், மார்க்கமுடையவர் சகோதரர்களே, மாற்றத்தை கண்டுகொண்டிருக்கின்றோம். எண்ணிமிக்க சகோதரர்களே, குர்ஆன் பக்கம் திசை திரும்பி, அல்லாஹின் பக்கம் திசை திரும்பி, இஸ்லாமிய உண்மையான நீதமான ஆட்சி எப்பொழுது இந்த உலகத்துக்கு வருகிறதோ அன்றுதான் அல்லாஹுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் குர்ஆன் பக்கம் திசை திரும்பும் நல்லடியார்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான குர்ஆனை நம்பி வாழ தௌஃபிக் செய்வாயாக. குர்ஆனுடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. துவா கபூல் செய்யப்படும் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. முஸ்லீம்களாக எங்களை முஸ்லீம்களாக வாழ தௌஃபிக் செய்வாயாக. நீதமுள்ள இரக்கமுள்ள ஆட்சியாளர்களை உருவாக்குவாயாக. நமது முடிவை சீராக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.